15வது பொது தேர்தலுக்காக நாடாளுமன்றம் விரைவில் கலைக்கப்படலாம் என்று ஆருடங்கள் வலுத்து வரும் இவ்வேளையில் இன்று புத்ரா உலக வர்த்தக மையத்தில் அம்னோ டிவிஷன் தலைவர்கள் மற்றும் அக்கட்சியின் தலைவருடன் பிரதமர் டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியாகோப் சந்திப்பு நடத்தவிருக்கின்றார். அதோடு எதிர்வரும் வியாழக்கிழமையன்று அவர் மாட்சிமை தங்கிய பேரரசரையும் சந்திப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. பேரரசருடன் பிரதமர் நடத்தும் சந்திப்பு வழக்கமான கூட்டமா அல்லது நாடாளுமன்றத்தை கலைப்பதற்கு அந்த சந்திப்பின் போது பேரரசர் அனுமதி வழங்குவாரா போன்ற கேள்விகளும் இப்போது எழுந்துள்ளன. பேரரசரை பிரதமர் சந்தித்த மறுநாள் அன்று 2023 வரவு செலவு திட்டத்தை அரசாங்கம் தாக்கல் செய்யவிருக்கின்றது. வரவு செலவு திட்டத்தை பிரதமர் தாக்கல் செய்யக்கூடும் என்ற தகவலும் வெளியாகியுள்ளன. இவ்வாறும் வெள்ளிக்கிழமை தாக்கல் செய்யப்படவிருக்கும் நாட்டின் வரவு செலவு திட்டம் தொடர்பாக பேரரசருக்கு பிரதமர் விளக்கம் அளிக்கக்கூடும் என்றும் கூறப்படுகிறது. எதிர்வரும் 15வது பொது தேர்தலில் தங்களுக்கிடையே ஒத்துழைப்பை ஏற்படுத்திக் கொள்வது தொடர்பில் அம்னோவின் உயர்மட்ட தலைவர்களுடன் பாஸ் பேச்சுக்களை நடத்தவிருக்கின்றது. 27 நாடாளுமன்ற தொகுதிகள் உட்பட ஸ்லாங்கூர், நெகிரி செம்பிலான் மற்றும் பினாங்கு ஆகிய மாநிலங்களில் உள்ள தொகுதிகளில் உடன்பாடு செய்து கொள்வது தொடர்பில் பேச்சுக்கள் நடத்தப்படவிருப்பதாக பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் துவான் இப்ராஹிம் துவான்மான் தெரிவித்தார். அனைத்து தொகுதிகளிலும் இல்லாவிட்டாலும் அம்னோ மற்றும் பாஸ் கட்சிக்கிடையே சில தொகுதிகளில் உடன்பாடு காணப்படலாம் என அவர் கோடி காட்டினார். வங்கி கணக்கை வாடகைக்கு கொடுங்கள், பணம் கொடுக்கிறேன் என்கிறார்களா? இது ஒரு மோசடி, முடித்துக் கொள்ளுங்கள். இது தொடர்பான மேல் விவரங்கள் வணக்கம் மலேசியாவில். இந்த டிரான்சாக்ஷனுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு அக்கவுண்ட், அதான் மியூல் அக்கவுண்ட். யார் இந்த மியூல் அக்கவுண்ட்? சில பேர் அவங்க அக்கவுண்ட் சேவாக்கு விட்டுருவாங்க. அனைத்து கைதிகளும் ஒரே மாதிரி நடத்தப்பட வேண்டும் என ISA சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருந்தவரும் ஸ்லாங்கூரின் கொத்த ஆலம் ஷா தொகுதியின் DAP-யின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான மனோகரன் மலையாளம் தெரிவித்துள்ளார். பலமுறை தாமும் தமது மனைவியும் கடிதம் எழுதியும் ஸ்லாங்கூர் சட்டமன்ற கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு அனுமதிக்கப்படவில்லை என்பதை மனோகரன் சுட்டிக்காட்டினார். தமது புக்கான் நாடாளுமன்ற தொகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் சேவையாற்றுவதற்காக தமது தொகுதிக்கு வருகை அளிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும் என டத்துஸ்ரீ நஜீப் சிறைத்துறைக்கு எழுதியுள்ள கடிதம் குறித்து கருத்துரைத்த போது மனோகரன் இதனை தெரிவித்தார். நஜீப் ஒரு குற்றவாளி. பல குற்றவாளிகள் தங்களது குடும்ப உறுப்பினர்களின் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்வதற்கு கூட அனுமதிக்கப்படவில்லை. பல கைதிகள் எந்த ஒரு அவசர நிகழ்வுகளிலும் பங்கேற்பதற்கு அனுமதி வழங்கப்படுவதும் கிடையாது. சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம். நஜீப் சுதந்திரமாக நடமாடுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டால் பாடம் புகட்டுவதற்காக தண்டனை வழங்க வேண்டும் என்ற கோட்பாடு அரசியல்வாதிகளுக்கு பொருத்தமானதாக இருக்காது என மனோகரன் மலையாளம் சுட்டிக்காட்டினார். ISA சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில்தான் 2008 பொது தேர்தலில் தாம் வெற்றி பெற்றதாகவும் தாம் அரசியல் கைதியை தவிர லஞ்ச குற்றத்திற்காக தண்டிக்கப்பட்ட தனிநபர் இல்லை என்பதோடு கமுந்திங் தடுப்பு முகாமில்தான் சட்டமன்ற உறுப்பினராக பதவி உறுதிமொழி எடுத்துக்கொண்டதையும் மனோகரன் மலையாளம் தெரிவித்தார். கடந்த 2008 பெரும்பான்மை வாக்குகளில் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற போதிலும் 2009 மே மாதம் 5 தேதிதான் தாம் விடுதலை செய்யப்பட்டதை ஒரு வழக்கறிஞருமான மனோகரன் மலையாளம் தெரிவித்தார். சித்திரவதைக்கு உள்ளான 3 சிறுவன் மரணம் அடைந்தது தொடர்பில் அக்குழந்தையை பராமரித்து வந்த ஆடவரும் இந்தோனேசிய வேலைக்கார பெண்ணும் கைது செய்யப்பட்டனர். சிங்கப்பூரில் வேலை செய்து வரும் ஜொகூரைச் சேர்ந்த ஆடவரும் யோங்பேங்கில் வேலை செய்து வரும் அவரது மனைவியும் தங்களது 2 பிள்ளைகளை தமன் ஸ்கூடாயில் நண்பர் ஒருவரின் வீட்டில் விட்டுவிட்டு வேலைக்கு சென்றுள்ளனர். ஞாயிற்றுக்கிழமை 2:10-11 இடையே தனது மகன் மரணமடைந்த சம்பவம் தொடர்பில் அக்குழந்தையின் தந்தை போலீசில் புகார் செய்துள்ளதாக ஜுகுர் போலீஸ் தலைவர் கமிஷனர் டத்து கமருல் ஜமன் மமட் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து 28 விற்பனையாளரும் மற்றும் 40 இந்தோனேசிய வேலைக்கார பெண்ணும் கைது செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மரணமடைந்த 3 குழந்தையும் 1 அவனது சகோதரனையும் கடந்த 3 காலமாக தங்களது நண்பரிடம் விட்டுவிட்டு அதன் பெற்றோர்கள் வேலைக்கு சென்று வந்துள்ளனர். இதற்காக அவர்கள் அந்த நபருக்கு மாதந்தோறும் 2800 ரிங்கிட் கட்டணத்தையும் செலுத்தி வந்துள்ளனர். இறந்த அந்த குழந்தையின் உடலில் சிராய்ப்புடன் மற்றொரு காயமும் இருந்ததாக கமிஷனர் கமருல் ஜமான் தெரிவித்தார்.
இரண்டு பெண்கள் உட்பட ஏழு வெளிநாட்டவர்கள் சம்பந்தப்பட்ட தகராறு ஒன்றில் ஆடவர் ஒருவர் கொல்லப்பட்டார். ஜலாந்துன் ரசாக் பொழுதுபோக்கு மையத்தில் நேற்று விடியற்காலை மணி 5:35 அளவில் நிகழ்ந்த அந்த சம்பவத்தில் காயமடைந்த 3 ஆப்பிரிக்க ஆடவர்கள் தற்போது தனியார் மருத்துவமனையில் ஆபத்து அவசர பிரிவில் கவலைக்கிடமான நிலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வங்சாமாஜு மாவட்ட போலீஸ் தலைவர் அஷாரி அபுசாமா வெளியிட்ட அறிக்கையில் இதனை உறுதிப்படுத்தினார். 2 ஆப்பிரிக்க ஆடவர்கள் கும்பலுக்கிடையே நடைபெற்ற சண்டையின் போது கழுத்து பின்னால் வெட்டு காயத்திற்கு உள்ளான 32 ஆப்பிரிக்க ஆடவர் மருத்துவமனையில் சிகிச்சை வழங்கப்பட்ட போது மரணமடைந்ததாக அஷாரி தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட 26 முதல் 40 அனைத்து சந்தேக பேர் வழிகளும் வங்சாமாஜு போலீஸ் தலைமையகத்திற்கு விசாரணைக்காக கொண்டு செல்லப்பட்டனர். கொலை குற்றச்சாட்டின் கீழ் அவர்கள் மீது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கிளாந்தான் குவாலக்ராய் லத்தாரேக் நீர்வீழ்ச்சியில் வழுக்கி விழுந்ததாக நம்பப்படும் 2 சிறுவன் உயிரிழந்தான். அந்த சிறுவன் நீர்வீழ்ச்சியிலிருந்து விழுந்த இடத்திலிருந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவில் அவனது உடல் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த சம்பவம் நிகழ்வதற்கு முன் அந்த சிறுவன் நீர்வீழ்ச்சிக்கு வெளியே உள்ள தனது வீட்டில் அவனது தந்தையுடன் இருந்ததாக கூறப்பட்டது. சிறிது நேரத்திற்கு பின் வீட்டின் அருகே இருந்த தனது மகன் காணாமல் போனதை உணர்ந்து அவர் மகன் நீர்வீழ்ச்சியில் விழுந்திருக்கலாம் என்பதை உணர்ந்தார். தகவல் அறிந்து நேற்று நண்பகல் மணி 2:28 அளவில் சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு தீயணைப்பு மற்றும் மீட்புக் குழுவினர் சென்றடைந்ததாக குவாலக்ராய் தீயணைப்பு நிலையத்தின் தலைவர் நிக் அகமது ஆப்ஷாம் தெரிவித்தார். அதனை தொடர்ந்து நீர்வீழ்ச்சிக்கு அருகே தேடும் மற்றும் மீட்பு நடவடிக்கையை தீயணைப்பு வீரர்கள் மேற்கொண்டனர். மாலை மணி 5 அளவில் அச்சிறுவனின் உடல் மீட்கப்பட்டதாக நிக் அகமது ஆப்ஷாம் கூறினார். சோமாலியாவில் நிகழ்ந்த 2 கார் குண்டுவெடிப்பு சம்பவங்களில் அமைச்சர் உயர் அதிகாரிகள் உட்பட 9 பேர் மாண்டனர். அந்த சம்பவங்களுக்கு பொறுப்பேற்காத அல் ஷபாப் தீவிரவாதி இயக்கம் கூறிக்கொண்டது. சுகாதார அமைச்சருடன் மாவட்ட துணை ஆணையாளரும் அந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் படுகொலை செய்யப்பட்டதாக உள்ளூர் போலீசார் தெரிவித்தனர். அந்த இரட்டை தற்கொலை தாக்குதலில் குறைந்தது 10 பேர் காயமடைந்ததாக அறிவிக்கப்பட்டது. பெலட்வேன் நகரில் உள்ள மாவட்ட தலைமையக அலுவலகத்திற்கு அருகே 2 கார்களில் வைக்கப்பட்டிருந்த வெடிமருந்துகள் அடுத்தடுத்து வெடித்தன. ஃபியோனா சூறாவளி தாக்கப்பட்டு 2 வாரங்களுக்கு பின்னரும் புயர்த்தோ ரிகோவில் 100,000 மேற்பட்ட வீடுகள் மற்றும் வர்த்தக மையங்களில் மின்சார விநியோகமின்றி உள்ளன. அந்த தீவில் வாழ்ந்து வரும் 33,00,000 மக்களின் வீடுகள் பெரும்பாலும் இன்னமும் இருளில் மூழ்கி கிடப்பதாக கூறப்பட்டது. செப்டம்பர் 18 புயர்த்தோ ரிகோவில் புயல் தாக்கியதில் அத்தீவு ஒட்டுமொத்தமாக இருளில் மூழ்கியது. புயர்த்தோ ரிகோ மற்றும் டொமினிக் குடியரசை தாக்கிய புயல் செப்டம்பர் 24 கனடாவின் கிழக்கு பகுதியையும் தாக்கி மோசமான சேதத்தை ஏற்படுத்தியது. மேலும் பல அண்மைய செய்திகளுக்கு வணக்க மலேசியாவுடன் இணைந்திருங்கள். எங்கும் எப்போதும் வணக்கம் மலேசியா. நான் மகேந்திரன் அறிவொளி.